ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் அபவுட் இந்தியா. இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரதராஜர் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியாத அதிசயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அதை பற்றி ஹிஸ்ட்ரிஸ், அப்புறம் நிறைய விஷயத்த பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அவங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, இப்போவா அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். கோவிலுக்கு அருகில் செல்லும்போது நான் பெரிய கோபுரத்தை காணலாம். இரவில் காணும் பொழுது ஒளி வெளிச்சத்துடன் மிகுந்த அழகுடன் காணப்படும். இதை தாண்டோடனே கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைடில் வந்து 100 கால் தூண் இருக்கும். 100 கால் தூணுக்கு தூணை தாண்டினோடனே அந்த சீட் குளம் இருக்கும். இந்த 100 கால் தூணில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரமி பூற்றபடி நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த சிற்பங்கள் மூலயமாவே உங்களுக்கு தெரியும் தமிழர்களோட கட்டுமான கலையும் அதை சிற்பங்கள் வெட்டுவதும் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கட்டு அதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அடுத்தது குளத்தை பார்ப்போம். குளத்து பக்கத்தில் நம்ம போனோடனே ஒரு ஜில்லுன்ற காற்றம், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அட்மாஸ்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். குளத்துக்குள்ளே தான் அத்திவரதர் எப்போவுமே ஒரு கோல்டான நிலைமையில் இருக்கணும்ன்ட்டு அவர் தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்கன்ட்டு புராணங்கள் சொல்லுது. அதை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியாது, அதனால அந்த டாபிக் நம்ம விட்டுறலாம். இப்போது நம்ம அடுத்தது கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போது நாம் வந்து நம்ம முன் கோபுரத்தை தாண்டினோடனே இப்போ 2வது கோபுரத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போது நாம் உள்ளே போனோடனே நம்மளுக்கு பெருந்தேவி தாயார் அவங்க வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துன்னு இருப்பாங்க. அவங்கள தாண்டினோடனே வலதுபுறமாக நாம் ரொம்ப தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கோம். அது ஒரு உள்ள மரம் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த கோயிலே. ஆனால் இப்போ நம்ம உள்ளே போனோடனே அடுத்தது மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் வந்து வரதராஜ பெருமாள் வந்து நின்று நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு இருப்பார். அதெல்லாம் நம்மளால் காமிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஃபோட்டோஸ் அலௌடு இல்லை. இப்போ நம்ம அடுத்தது பங்காரபள்ளி என்று அழைக்கப்படும் தங்கபள்ளியை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூலஸ்தானத்துக்கு அப்புறம் இப்போது நம்ம போனோன்னா அங்கே பங்காரபள்ளி இருக்கும். பங்காரபள்ளி வந்து பின்னாடி படிமேலே ஏறி மேலே, அதாவது கோயிலோட கூரை மேலே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை எல்லா பக்கமும் மூடி வச்சுருப்பாங்க. அது உள்ளே போகிறதுக்கு காசு கொடுக்கணும். அதை போய் எல்லாம் தொட்டு தடவிட்டு வருவாங்க. இப்போது நம்ம வந்து அந்த கோயிலேருந்து வெளில வரலாம். கோயிலேருந்து 2வது பிரகாரத்தை சுற்றினா இந்த சைடும் தோட்டம் இருக்கும், அந்த சைடும் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் வந்து பூக்களும் பறவைகளும் மிகுந்து காணப்படும். பின்னாடி பக்கத்தில் ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை வந்து மூட்டாங்க, அது வழியாக உள்ள என்ட்ரன்ஸுக்கு அலௌடு இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தோட பிக்சர் எனக்கு கிடைக்கல. ஆனாலும் அந்த கோபுரம் சூப்பராக இருக்கும், அங்கே போனால் அது மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம அந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். அந்த கோயில் வந்து 3வது செஞ்சுரியில், அதாவது 3வது நூற்றாண்டில் வந்து கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சோழராட்சி காலத்தில் திருப்பள்ளி ஆண்ட நாயக்கர்கள் மூலயமாகவும் கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 15வது நூற்றாண்டில் வந்து கிருஷ்ணதேவர் ஆட்சி காலத்துலேயும் இந்த இடத்துல வந்து நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் அமைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு உடனே உடனே உங்கள் வந்து நிற்கும் முன்னாடியே. ஓகே காய்ஸ், இந்த கோவிலை யார் யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அப்புறம் மேலும் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுறங்க. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.